உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், அதுபோல் நீங்கள் எல்லாருமே நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய சேனலில் இதோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த வீடியோ தான் நான் போட போகிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ரிலேட்டிவ்ஸ். நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன் ஈவினிங். அப்போ தான் அவங்க இந்த ஏரியை பார்த்தாங்க. பார்த்துட்டு, ஐயோ இந்த ஏரி இருக்கிறத சொல்லவே இல்லையே, நாங்கள் குளிக்க போகிறோம் அப்படின்ட்டு வாக்கிங் போனவங்க திடீர்னு இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட சேர்ந்து ரீச்சலும். அப்படியே என்னோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கவங்க ப்ளீஸ் லைக் பட்டனுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தவறாமல் ஒரு ஷேர் கொடுங்க. ப்ளீஸ் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஸ்வீட்ஸ் தான் நான் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வேணுமோ ப்ளீஸ் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன், அவங்கெல்லாம் எனக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். ஸ்ரீலங்கன் புதல், ஸ்ரீலங்கன் எள்ளுப்பா, அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஐட்டம்லாம், ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு என்ன வேணாலும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணால் உடனுக்கு உடனே வந்து சேரும். ப்ளீஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் மற்றவங்களும் வாங்குவாங்க. இதோ இப்போது ஏரியில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கிங் போன நாங்கள் திடீர்னு ஏரியில் இறங்கி குளிக்கிறோம். இதுதான் பாருங்கள், அவங்க சொன்னாங்க நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலை ஏரி இருக்குதுன்றதுன்ட்டு. வாக்கிங் போயிட்டு இருந்தவங்க இறங்கி குளிச்சிட்ருக்காங்க ரேச்சலும் சேர்ந்து. ரேச்சலுக்கு ரொம்ப பயம், அதனால் அவள் பயந்து பயந்து நின்றுட்டுருக்கா குளிக்காமல். அவங்களுமே பயந்துட்டு இருந்தாங்க, ஏன்னா தண்ணி நல்லாவே தான் ஓடிட்டுருக்கு. இந்த பாருங்கள் தண்ணி ஓடுறது தெரியும். நாங்கள் போனதே 5:30 மேலே ஆகிடுச்சு. வாக்கிங்னா அந்த டைம் தானே போவோம். அதுக்கப்புறம் சரி இப்போ சும்மா வந்தோம், சரி காலையாவது நினைப்போன்னு இறங்கினவங்க அப்படியே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்ன ஒரு நாள் பிளான் பண்ணி வரலாம் குளிக்கிறதுக்கே அப்படின்னு சொன்னவங்க சும்மா சரி இறங்கி கால் நினைக்கலான்னு சொல்லிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட இந்த காலை உள்ளே வச்சா குட்டி குட்டி மீனுங்க, அதனால் ரேச்சலாக ரொம்ப பயம். ஏற்கனவே தண்ணியில் இறங்கி குளிக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தா, அந்த மீன்கள்லாம் காலை சுற்றி சுற்றி வர இன்னும் பயந்துட்டு இறங்கவே மாட்டேன்னு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தா ரேச்சல். நானுமே அதை காலை வச்சேன், வைக்க நிறைய மீனுங்க நான் வைப்பேன் பாருங்கள் காலை, நிறைய மீனுங்க சுற்றி வந்து அந்த காலில் இருக்க அழுக்கு பித்த வடிப்பெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சுரண்டி சுரண்டி சுத்தம் பண்ணிச்சு. எவ்வளோ காசு கொடுத்து வெளியே போயிட்டு நம்ம பெடிக்கூர்லாம் பண்ணுறோம், காசு கொடுத்து பெடிக்கூர்லாம் பண்ணி நம்ம காலுக்கே ஆபத்து கூட நடக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய, அந்த வீடியோலாம் யூடியூப் மூலமாக கூட பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக போயிடுச்சு பெடிக்யூர் பண்ண போனவங்களுக்கு என்னாச்சுன்னு. ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாக பெடிக்யூர் பண்ணலாம் இலவசமாகவே. பாருங்கள் என்ன மாதிரி நீங்களும் பார்ப்பீங்க. நான் காலை வச்சதும் காலை சுற்றி நிறைய குட்டி குட்டி மீனுங்க விடவே இல்லை, வந்து ரொம்ப அப்படியே காலை வந்து நோண்டிகிட்டே இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு காலில். அதனால ரேச்சல் வந்து தண்ணியில் கால் வைக்க ரொம்ப பயந்தா, நிறைய மீன் காலை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. காலை கொஞ்ச நேரம் வச்சா போதும், நம்ம காலை எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அந்த காலெல்லாம் க்ளீன் பண்ணி ஈஸியாக நம்ம காலை சுத்தம் பண்ணி விட்டுருவாங்க. சூப்பர் பியூட்டிஷியன்ஸ் இவங்க தான், மீனுங்க தான், நல்லா பெடிக்யூர் பார்க்குறாங்க. ஆனால் இதே நம்ம சில இடங்களில் போயிட்டு பெடிக்யூர் பண்ண போனால் நம்ம காசு கொடுத்து நமக்கே நம்ம வினத்தை அடிக்கிற மாதிரி ஆகிடும். இது நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், நடக்காததை சொல்லலை. ஆனால் இங்கே பார்த்தீங்களா இலவசமாக காலெலாம் ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி சொல்லுவாங்க, காலில் புண் இருந்தால் கூட இங்கே போயிட்டு இந்த ஏரி குளம் இல்லை கால் வச்சுருந்தா மீன்லாம் சுத்தம் பண்ணி வச்சு விட்டுச்சுன்னா அந்த புண்ணு கூட சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம். அந்த மாதிரி கூட ஆமாம், புண்ணு இருந்தால் காலெல்லாம் க்ளீன் மீன் க்ளீன் பண்ணிவிட்டால் சீக்கிரமாகவே அந்த புண்ணெல்லாம் குணமாயிடும். காலெல்லாம் புண்ணு வந்தால் குணமாகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மீன் க்ளீன் பண்ணிச்சுன்னா சீக்கிரம் குணமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே இப்போ ஏரியிலெல்லாம் நிற்க முடியாது. யாருக்கெல்லாம் உங்கள் இடங்களில் ஏரி இருக்கோ அவங்க இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. அதுக்காக போயிட்டு ஏரியை தேடி தேடி போயிட்டு நம்ம நின்றுட்டுருக்க முடியாது இல்லையா. இனிமே வந்து லீவ் விட்டாங்க பசங்களுக்கு, இந்த லீவை அவங்க இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வெயில் வர அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஏரி கிடைச்சா போதும் அங்கே போயிட்டு. ஆனால் போய் குளிக்கிறது சேஃபாக இருக்கணும், பெரியவங்களோட போயிட்டு அவங்க கூடவே இருந்து குளிச்சுட்டு வரணும். தனியாலாம் போனால் பிள்ளைங்களுக்கு ஆபத்து, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் கூட போகணும் பிள்ளைங்க. நாங்கள் போனதே வாக்கிங் ஈவினிங் டைமும் 5:30 மேலே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த
பக்கம்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட் ஈவினிங் டைமில் வெயிலெலாம் போயிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. தண்ணி பாருங்கள், நான் இப்போ தண்ணி காமிச்சேன்ல, தண்ணி நல்லாவே ஓடிட்டுருக்கு. தேங்கி நிற்கிற தண்ணியெல்லாம் கிடையாது, நல்லா ஓடுற தண்ணி தான். அதனால் ரொம்ப சுத்தமான தண்ணி. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், நல்ல தெளிவாக இருந்துச்சு, சுத்தமாக இருந்துச்சு, எந்த ஒரு அழுக்கு அசுத்தம் இல்லாமல். ஏன்னா பக்கத்து ஊரில், பக்கத்து ஊர் ரெண்டு ஊர் இருக்குது பக்கத்துலேயே, எங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் நடக்கணும் இந்த ஏரிக்கு போகிறதுன்னா, அதனால் வாக்கிங் போகிறோம் அந்த டைமுக்கு. இது பக்கத்துலேயே ரெண்டு ஊர் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து இங்கே தான் டெய்லி குளிப்பாங்க. அதனால் எந்த ஒரு ஆபத்தும் பயமும் இல்லை, சுத்தமாகவும் இருக்கும் தண்ணி. ரேச்சல் இன்னுமே பயந்துட்டுருக்கா பாருங்கள், எப்படி பயந்துட்டுருக்கான்னு. கீழே நிற்கவும் முடியலை, மீனுக்கும் பயம், தண்ணியில் இறங்கி குளிக்கிறதுக்கும் பயம் அவளுக்கு. ஆனாலும் நல்ல ஆசை இருக்குது தண்ணியில் விளையாடணுன்னு, பயத்திலே நின்றுட்டுருக்கா. என்னோடய வீடியோஸுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி நான் செய்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம், ஸ்வீட்ஸு கண்டிப்பாக மேக் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், அதையும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்க மறக்காதீங்க. ஒரு தடவை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்களோட ஃபுட் ஐட்டமெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ் எல்லாம். ஏன்னா ஸ்ரீலங்கன் ஸ்வீட்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தடவை வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னோடய நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூடவே, அதுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ ரொம்பவே இருட்டாயிடுச்சு, அதனால் நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நான் திட்டிகிட்டே இருக்கேன், சீக்கிரம் போகலாம் சீக்கிரம் போகலான்னு. ஏன்னா இருட்டானதை இருட்டானா கொஞ்சம் பயமாக இருக்கும்னு தானே, அதனால் சரி போயிடலாம், குளிரவும் ஆரம்பிச்சிரும். இவங்க ப்ரிப்பேராக வரல குளிக்கிறதுக்குன்னு, சும்மா வாக்கிங் வந்தவங்க தண்ணியை பார்த்துட்டு கால் நினைக்கணும்னு நினச்சவங்க குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். சரி அதனால் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு, தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தண்ணி ஓடிட்டுருக்குன்னு பாருங்கள், சுத்தமாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அங்கே ரொம்ப இயற்கை அதிகமாக இருக்கும் சைட்லலாம், வயல்வெளி. அதனால் செகண்ட் டே வந்து பிளான் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து குளிக்க வந்தப்போ நான் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் அந்த காட்சி. எங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக வயல்வெளி ஃபுல்லாக அப்படியே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நல்ல குளிர்மையாக பச்சை பசேலன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை காட்சிகளை அழகாக ரசித்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் வாக்கிங் போகிறது, ஆனால் முன்னாடி ரெகுலராக போடுறது இப்போ நான் போகிறதில்ல. இந்த மாதிரி இடத்துல வாக்கிங் போனோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், உடம்புக்கும் நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் குளிச்சு முடிச்சிட்டாங்க, ட்ரெஸ் அதே ஈர ட்ரெஸ்ஸோடு கிளம்பிட்டாங்க குளிர குளிர. இது செகண்ட் டே பிளான் பண்ணி குளிக்கிறதுக்குன்னே சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தாச்சு. செகண்ட் டேயும் தண்ணியில் இறங்கி குளிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ரேச்சலுக்கு திரும்பவும் பயம், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக காலை நினச்சி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி குளிக்க ஆரம்பித்தா. நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி செகண்ட் டே ஃபுல்லாக பாருங்கள், பச்சை பசேலுன்னு ரெண்டு சைடும் ஃபுல்லாக புல்வெளி வயல்வெளி, நிறைய நல்லாயிருக்கும், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி இடத்தை நம்ம ரெகுலராக கூட யூஸ் பண்ணுறதில்ல வாக்கிங்கெல்லாம் போகிறதுக்கு. அப்படி காலையில மாலையிலாம் போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் நிஜமாகவே அந்த குளிர் லைட்டான ஒரு குளிர் காற்றோட அந்த வாசனையும் தனியாக வரும் வயல்வெளியிலேருந்து. போனோம்னா உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது, மனசில் இருக்கிற கெட்டது எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்களே, நெகட்டிவ் தாட்ஸு எதுவுமே தெரியாமல் நம்ம போயிட்டு அழகாக காலையில் போயிட்டு வாக்கிங் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக நிஜமாக நமக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி இடத்த கூட நம்ம மிஸ் பண்ணாமல் வாக்கிங் போகலாம், ஆனால் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, எப்போயாவது இருந்துட்டு தான் அதை கூட பண்ணிக்கிறோம். கேட்டால் டைம் இல்லை டைம் இல்லைன்னு நிறைய நேரம் இருக்கும், ஆனால் அந்த நேரத்தை நம்ம தான் கணக்கிட்டு செலவு பண்ணுறதில்ல, வீணடிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து நான் காலை வச்சிட்ருக்கேன், மீனெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி மீன் அப்படியே என் காலை சுற்றிட்டு இருக்கும். இன்றைக்கும் கொஞ்சம் லேட்டாக ஈவினிங் தான் வந்தோம், ஓகே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு வரும் அப்படின்றத கண்டிப்பாக என் வீடியோ பார்த்துட்டு யூடியூப் மூலமாகவே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக நிறைய இன்பாக்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி வீடியோ போடுங்க இப்படி போடுங்க அப்படின்ட்டு. அதை நீங்கள் யூடியூப் மூலமாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிஜமாகவே. அங்கேயே கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ஃபீட்பேக் கொடுத்தா
அதை ஃபீட்பேக் பார்த்துட்டு மற்றவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. ரொம்ப அது எனக்கும் என்னோடய சேனல் க்ரோத்துக்கும் என்னோடய சின்ன இந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட் பிஸ்னஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். இது உங்களோட சின்ன ஹெல்ப்பு என்னோடய பெரிய வளர்ச்சி கூட உதவியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு நான் சொல்கிற கமெண்ட்டு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்றது தான். சொன்ன மாதிரி சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் ஆசைப்படுவாங்க அங்கே கூட்டு போங்க இங்கே கூட்டு போங்கன்ட்டு. நம்மளால் பக்கத்தில் இருக்கிறது அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அவங்கள. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட நீங்களும் கூடவே இருங்க, சேஃபாக பார்த்துக்குங்க. சம்மர் வெக்கேஷனில் ஸ்கூலுக்கு நம்பி விட்டுட்டு இருப்போம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப ஆபத்தெல்லாம் நிறைய, பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும், பெண் குழந்தைங்க இல்லை ஆண் குழந்தைங்களுக்கும் நிறைய ஆபத்து இருக்குது. அதனால் இந்த 2 மாதம் லீவில் பிள்ளைங்களை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்குங்க. அவங்க விளையாடும் போது கூடவே இருங்க, சைக்கிள் ஓட்டுறதுனாலும் நீங்கள் கூட வாக்கிங் போகலாம். அவங்கள தனியாக ரோட்டில் விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் புலம்பிகிட்டு இருக்காமல் அவங்க கூடவே நம்மளும் அவங்க கூட என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கும் ஒரு சேஃபாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நமக்கும் ஒரு எக்ஸசைஸோ வாக்கிங்காகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருப்போம். அவங்க விளையாட போகிறாங்கன்னு சொன்னால் விளையாட வேணாம் அப்படின்ட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே வைக்காமல் அவங்கள விளையாட விட்டுட்டு அவங்க கூட நம்மளும் இருந்தால் அவங்களுக்கும் சேஃபு, நம்மளுக்கும் அது ஒரு ஆறுதலாக நிம்மதியாக இருக்கும் அவங்க நம்ம கண் பார்வையில் இருந்தால். அதனால் பசங்களை நல்ல சேஃபாக பார்த்துக்கலுங்க 2 மாதமும். அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட ஃப்யூச்சர் நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்கள நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. இந்த மாதிரி ஈவினிங் டைம் அதுவுமே நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. அதாவது கடலோரம் வாங்கிய காற்று இதமாக இருந்தது நேற்று, அந்த மாதிரி நான் வந்து குளிக்கலை, சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த காற்று ஜில்லுன்னு அடிக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போகும்போது கூட அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு. வாக்கிங் போகும்போது கூட அதை நிறைய டைம் ரசிக்கிறது இல்லை, வேக வேகமாக வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே 2 பக்கம் சுற்றி சுற்றி பார்த்து போயிட்டுருக்கும்போது நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இயற்கை காட்சி. திரும்ப திரும்ப நான் பேசினதே பேசிகிட்ருக்கேன், நான் லூசு மாதிரி போர் அடிச்சிட்ருக்கேன், நான் என்னென்னு தெரியலை. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நான் திரும்ப திரும்ப அப்படி பேசிகிட்ருக்கேன். ரொம்ப லென்த்தாக தான் இருந்துச்சு, அதையே நான் ஸ்பீடு டைமிங் கொடுத்து தான் விட்டுருக்கேன். அதை ஸோ அதனால் இதுக்கு மேலே என்னால் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப கட் பண்ணி போட முடியலை. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எடிட் பண்ணாமல் நிறைய போட்டது. இதுலேயே நிறைய நான் டைமிங் விட்டு தான் போட்டிருக்கேன். அதனால் 15 மினிட்ஸ்க்கு மேலே என்ன பேசணும்னு தெரியாமல் நானே என் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கேன். யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஒரு 15 மினிட்ஸ் உங்கள் ரிலாக்ஸாகவும் இருக்கும், நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு. உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக கேட்குறேன்னா நீங்கள் உங்கள் வேலையை ஏதாவது போயிட்டுருக்கும்போது இந்த வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு கேட்டுகிட்டே உங்கள் வேலையை செய்யலாம். உங்கள் வேலையை விட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை, இதை ஆன் பண்ணி விட்டுட்டு காதில் ஏதோ கேட்டுக்கிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் நான் என்ன பேசிகிட்ருக்கேன் என்ன உளறிட்டுருக்கேன் அப்படின்றத. கண்டிப்பாக பாருங்கள். இப்போ குளிச்சு முடிச்சுட்டு போகும்போது 2 சைடும் அழகாக ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு போய்கொண்டிருக்கேன் வீடு வரைக்கும். இன்னும் குளிச்சே முடியலை இவங்க, அது கூடவே எங்கள் கூட 2 நாய்களும் வந்துச்சு. அதுதான் சொல்லிட்டு இருந்தோம், 2 பேரும் எங்களுக்கு பாதுகாப்பாக வர்றாங்கன்னு. நான் இன்றைக்கி போகும்போதும் கரெக்டாக டைமு 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே அந்த பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடமும் கூட. ஸோ அதனால் நான் திட்டிகிட்ருக்கேன் நேற்றே மாதிரி, கொஞ்சம் வாங்க சீக்கிரம் போகலாம் போகலான்னு. இதோ இப்போ குளிச்சுட்டு எழுந்துட்டாங்க, நாங்கள் இப்போது வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் பார்க்க போகிறோம் இவ்வளோ இயற்கை காட்சி இருக்குது அப்படின்ட்டு. 6 மணிக்கு மேலே அந்த பக்கம் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறதில்ல. நான் எப்போவுமே அந்த பக்கம் அப்படி வருவேன், காலையிலையும் வருவேன் ஈவினிங்கும் வருவேன். ஸோ அதனால் எந்த பயமும் இல்லை. ஆனால் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்கள சீக்கிரமாக சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். 6 மணிக்கு மேலே எதுக்கு இருக்கணும் அப்படின்ற சொல்கிறதுக்காக சீக்கிரம் போய்கொண்டிருக்கோம். போகிற வழியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க, நிறைய இயற்கையில் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. இதெல்லாம் சிட்டியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும், ஆனால் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு எல்லாமே பழக்கமானது தான். சிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப நாள் கழித்து தான் பார்ப்பீங்க ஊருக்கு போகிறதுக்கு போகிற டைம்லாம். ஆனால் நிறைய பில்டிங்கே தான் பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி இயற்கை சுவாசங்கள் இயற்கையை ரசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது பாவம்.
வேலை வேலைன்னு, வேலைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து சாயங்காலம் வரைக்கும், திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வேலை வேலை. அங்கேயும் பில்டிங்காக இருக்கும் சுத்தமாக சுற்றி சுற்றி. ஸோ இங்கே வில்லேஜ்லலாம் அந்த மாதிரி இல்லை. எங்களுக்கு வில்லேஜில் இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுமே எப்போவுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இந்த மாதிரி போயிட்டு இயற்கையை ரசிக்கிறது, வெளியே போகிறது கிடையாது. இப்போது என் வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த இயற்கையான அழகான இயற்கையை. அப்போ எப்படியோ 15 மினிட்ஸ் பேசிட்டேன், இன்னும் 1 மினிட் தான், 1 மினிட்டுக்கு பேசிட்டு விட்டலாம். இப்போது ரெண்டு பேர் பார்த்தீங்க எங்கள் கூடவே வந்துட்ருக்காங்க. இப்போது போகும்போது என்னோடய கிரவுண்டை தான், வாலிபால் விளையாடுவோம் இல்லையா, அந்த கிரவுண்டையும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீடு, எங்களோட வீடு கேம்பு. அப்போ இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ நான் போடுறேன், பாருங்கள். இந்த இடத்த விட்டு தான் எங்களை போக சொல்கிறாங்க. 34 வருஷம் இதே இடத்துல இருந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. 34 வருஷம் ஒரே இடத்துல, இவ்வளோ இயற்கையான இடத்துல நாங்களும் வாழ்ந்துட்டோம். இப்போவும் திரும்பவும் அகதிகளாக எங்களை போடுறதுக்காக வேறு ஒரு புது இடத்த எங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. விட்டு கொடுத்துட்டும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லாமல் நிறைய குடும்பங்கள், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எப்படிடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். திரும்ப என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.